அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஆறுப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற எம் ரெட்டியபட்டியில் இருக்கிறோம். மண்டப சாலை ரெட்டியபட்டி, இங்கே வந்து அண்ணன் இருக்கிறாரு. தீபிகா ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ், இந்த கடையிலேருந்து ஒரு பேட்டரி வண்டி வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் இன்ஜினை எடுத்துகிட்டு பேட்டரி மூலமாக வந்து ஒரு வண்டி ரன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வண்டி வந்து செஞ்சு வச்சுருக்காரு. இந்த வண்டி எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பார்த்தாலே சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெட்ரோல் ரேட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நேரங்களில் இது மாதிரி வண்டியை வந்து நம்ம ஓட்டினோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப குறைவான கட்டணத்தில் இந்த வண்டி இயங்குது அப்படி சொல்கிறாரு. மேலும் பல தகவல்கள் வந்து வச்சுருக்காரு, என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அண்ணன் சுப்பராஜன் இருக்காரு. அண்ணே வணக்கம்ண்ணே. ஆ வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், சிறப்பாக இருக்கேன் சார். சரிண்ணே, இப்போ இந்த நம்ம பின்னாடி ஒரு வண்டி நிற்கிதுலண்ணே. ஆமாம் சார். இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வண்டி நம்ம எலக்ட்ரிக்கல் வண்டி, நான் ரெடி பண்ணியிருக்கேன் சார். பேட்டரி வண்டி, கரண்ட் பொருள் பெட்ரோல் விலையில் ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருக்கேன் சார். ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டோமுன்னா 50 கிலோமீட்டர் போகும் சார். 24 வோல்ட் ரெண்டு பேட்டரியில் ஓடக்கூடிய வண்டி சார். ஒரு மணி நேரம் சார்ஜ் போட்டால் 50 கிலோமீட்டர் போகணும்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். அப்போ வந்து அந்த சார்ஜ் போடுறதுக்கு யூனிட் படி பார்த்தா எவ்வளோ செலவாகும்? யூனிட் படி பார்த்தோம்னா வீட்டில் போட்டோம்னா 1.5 யூனிட் கூட ஓடாது சார். வீட்டில் போட்டோம்னா 1 ரூபா சார்ஜ் தான் சார் வரும். அப்போ 1 ரூபாய்க்கு 50 கிலோமீட்டர் போகலாமா? 50 கிலோமீட்டர் போகும் சார். 2 லோடு சார், சோலார் பேட்டரி சார். அதனால் உங்களுக்கு வந்து குயிக்காக சார்ஜ் ஏறிடும். நார்மல் பேட்டரி கூட சோலார் பேட்டரி குயிக்காக சார்ஜ் ஏறிடும் சார். இப்போ இது வந்து எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா உருவாச்சு? இந்த ஐடியும் சார், நான் ஏற்கனவே வந்து மெக்கானிக் சார், ஆட்டோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் சார். மெக்கானிக்கை கொஞ்சமாக யோசிச்சு பார்த்ததில்ல, சரி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வண்டி செஞ்சேன் சார், 3 வீல் வண்டி ஒரு வண்டி செஞ்சேன் சார். சோலார் பேனலே அதில் மாட்டணும் மணிக்கு. அதுக்கடுத்து இது நம்ம லோக்கல் யூஸுக்கு இது நல்லா யூஸேஜாக இருக்குது சார். சார், இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், இப்போ என்னென்ன இருக்குது, ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படி? ஆமாம் சார், இது வந்து நம்ம சாதாரண டிஎஃப்டி தான் சார். சாதாரண டிஎஃப்டி சேஸ் மட்டும்தான் சார். மிச்சம் பூரா வந்து அந்த ஃப்ரண்ட் வீல் ஒன்று தான் சார் இந்த வண்டியில் உள்ள வீல். மிச்சம் வந்து பூரா நம்மளாம் ஆல்ட்ரு பண்ணி போட்டது தான் சார். இதுக்குள்ளே வந்து ஃபேன் மோட்டார் காயிலினுடைய மெத்தட் தான் சார். இது ஃபேன் வந்து ஏசி காயில் சார். இது இதுக்குள்ளது வந்து டிசி சார், டிசி லைன் காயில் இருக்குது சார். ஏன்னா செயினே இல்லாமல் இருக்குது? ஆ, செயின் தேவையில்ல சார். இது வந்து எலக்ட்ரிக்கலில் போடணும், செயின் தேவையில்லை சார். அதிலே மோட்டர் வச்சுருக்கோம். இதில் இது உள்ளே இதுக்குள்ளேயே காயில் செக் பண்ணியிருக்கேன் சார். இதுக்குள்ளே காயில் செக் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ரெகுலேட்டர் போட்டிருக்கேன் சார். நம்ம வீட்டில் ஃபேன் கூட்டுற மாதிரி ரெகுலேட்டர் போட்டிருக்கேன் சார். அந்த ரெகுலேட்டரை இதுக்குள்ளே பிட்டப் பண்ணியிருக்கேன் சார். நம்ம இது உங்களுக்கு லேசாக திருப்பினோடனே உங்களுக்கு போகும் சார். 25 to 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் சார். ரெண்டு பேர் ஏறினாலும் அதே ஸ்பீடு தான் போகும் சார். இந்த மாதிரி செஞ்சோம்னா அதிகபட்சம் ஒரு 11 to 20 ரூபா 20,000 ரூபாய்க்குள்ள முடியும் சார். முடிஞ்சது? ஆமாம் சார். வண்டியோட சேர்த்தானே? வண்டி சேர்ந்து தான் சார். வண்டி சேர்ந்து 20,000 ரூபா இருந்து 20,000 ரூபாவில் முடிஞ்சிடும் சார். இருந்துச்சுன்னா 1 ரூபாய்க்கு 50 கிலோமீட்டர் போகலாம். ஆமாம் சார். வெறும் 1 ரூபா செலவு தான்? 1 ரூபா செலவு தான் சார். அந்த ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் சார். நம்ம இதே இது 4 பேட்டரியாக போட்டோம்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் சார். ரெண்டு பேட்டரியாக இருக்கிறதுனால 30 கிலோமீட்டர் சார். சரிண்ணா, இப்போ வந்து இது வந்து சின்ன வண்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். இதில் கொஞ்சம் ஹை குவாலிட்டி வண்டியில் பெரிய வண்டியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது பண்ணலாம் சார். பெரிய வண்டியில் பண்ணோம்னா ஒரு 30,000 ரூபா செலவாகும் சார். 30,000 ரூபா செலவாகும் சார். பேட்டரி வந்து உங்களுக்கு 4 பேட்டரியாக போயிடும் சார். 48 வோல்ட் ஆயிரும். இது சின்ன வண்டிங்கிறனால 24 வோல்ட் போகும். அதில் வந்து ஸ்பீடு எவ்வளோ போகும்? அது வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் சார். இது அப்படியே டபுள் சார். இது 30னா அது 60 வோல்ட் கூட கூட உங்களுக்கு ஸ்பீடு கூடும் சார். லைட்டெலாம்? லைட்டெலாம் இல்லை சார். லைட்டெல்லாம் எல்இடி லைட்டு சார். போடுங்க பார்ப்போம். லைட்டில் நல்லா இருக்கும் சார். லைட்டெல்லாம் நல்லா சுள்ளு இருக்கும் சார். டேரக்டாக இருக்கு. பூரமே எல்இடி சார். எல்இடி போட்டால் தான் சார் உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகாது, வேமா குறையாது. சாதா பல்ப் பண்ணால் உங்களுக்கு வேமா பேட்டரி டவுன் ஆகும். இந்த வண்டி யாராக இருக்கலாம் பயன்படுங்க? இது வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே ஓட்டலாம் சார். ரொம்ப ஸ்பீடு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுங்கன்னா லோக்கலுக்கு ஓட்டினா உங்களுக்கு நல்லாயிருக்கும். லாங்காக போகிற மாதிரி இருந்தால் 4 பேட்டரி உள்ள மாடல் போட்டால் நல்லாயிருக்கும். சரிண்ணே, இப்போ இந்த வண்டி வந்து யாராவது கேட்குறாங்கன்னா விற்பனைக்கு கொடுப்பீங்களா? ஆ, கொடுப்போம் சார், கொடுப்போம் சார்.
அவங்க வண்டி வாங்கி கொடுக்கணும் இல்ல நீங்களே வாங்கி ரெடி பண்ணிடுவீங்களா? வாங்கணும்னா வாங்கிக்கலாம் சார். அவங்க வண்டி கொடுத்தாலும் செஞ்சு கொடுக்கலாம் சார். சார் நான் இந்த பொருள் சூப்பர் பொருள். சரி ஆமாம் சார். அடுத்து ஏதாச்சும் வித்தியாசமான கண்டுபிடிப்பு? ஆமாம் அடுத்து ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டுருக்கேன் சார். அது என்ன வண்டி? ஆமாம் அடுத்து வந்து கார் ஒன்று ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கு சார். கார் கார் ஒரு 3 பேர் 4 பேர் மட்டும் போகிறோம். சின்ன குட்டி கார் சார். நம்ம டாட்டா நானோ கார் இருக்குது பார்த்தீங்களா? அதில் பாதி ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். வெயிட்டு வெயிட்டு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் சார். நல்ல ஒரு அருமையான வண்டி வந்து இப்போ நம்ம பார்த்தோம். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெட்ரோல் விலைக்கு சாதாரண 100 ரூபாய் போய்கிட்டு இருக்குது பெட்ரோலு, அதுக்கு மேலேயும் போய்கிட்டு இருக்குது. ஆனால் 1 ரூபா நீங்கள் செலவு பண்ணி சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் போகலாம் அப்படி சொல்கிறாரு. உங்களுடைய தோட்டத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வாகனத்தில் வந்து போய்க்கிறலாம். ரொம்ப லாங் போகிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் பக்கத்தில் போகிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணன் வந்து இன்னும் பெரிய பெரிய வண்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. அது என்னென்ன வண்டி அப்படிங்கிறது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து. ஸோ தேவைப்படுறவங்க இவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இவருடைய கான்டாக்ட் நம்பர் நம்மளுடைய வீடியோவில் இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இவருடைய அட்ரஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலே வந்து பார்த்துக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்ண்ணா. சரிம்மா.